செய்தியை உங்களுக்காக வழங்குவது வழங்குவதுா காஸ்ரியான் பிர திசைகளின் பத்து மணி செய்திகள் பிரதமரானால் ஆனால் சம்பளம் வாங்கப் போவதில்லை டத்தசுரியார் உருதே வரும் பொது தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி வெற்றி பெற்று நாட்டின் பிரதமராக தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் பிரதமருக்கான சம்பளத்தை வாங்கப் போவதில்லை என்று டத்தர் அன்வார் இப்ராஹிம் உறுதி அளித்துள்ளார் விலைவாசி உயர்வினால் மக்கள் பெரும் சிரமங்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாகியுள்ள நிலையில் தாம் சம்பளம் பெறப்போவதில்லை என்று அன்வார் அறிவித்துள்ளார் விலைவாசி உயர்வினால் மக்கள் அவதிப்படும் நிலையில் பிரதமருக்கான சம்பளத்தை பெறுவதற்கு தமக்கு கூச்சமாக இருப்பதால் இந்த முடிவை தாம் எடுத்துள்ளதாக அன்வார் குறிப்பிட்டுள்ளார் சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினராக தாம் தேர்வு செய்யப்பட்டால் ஒரு எம்பிக்கான சம்பளம் முழுவதையும் தொகுதி மக்களின் வளர்ச்சி திட்டங்களுக்கு நன்கொடையாக அளிக்கப் போவதாக அத்தொகுதியில் பகத்தன் ஹரப்பான் வேட்பாளராக போட்டியிடும் டத்தோ ஜி ரமணன் சத்திய பிரமாண வாக்குமூலத்தில் கையெழுத்திட்டுள்ளார் சுங்கைபுலோ தொகுதி மக்களுக்கு தாம் அளித்துள்ள வாக்குறுதி ஆனது வெற்று வாக்குறுதி அல்ல என்றும் அவை நிறைவேற்றுவதற்கான உறுதிமொழி என்றும் டத்தோ ரமணன் உறுதி கூறியுள்ளார் தமது எம்பி சம்பளத்தை சுங்கைவுலூர் தொகுதியில் உள்ள பள்ளிவாசல் சூராவ் கோயில் மற்றும் சீன ஆலயம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு வழங்கப்போவதாக டத்தோ ரமணன் ஏற்கனவே உறுதிமொழி தந்திருந்த நிலையில் அதனை சத்திய பிரமாண வாக்கு மூலமாக இன்று தந்துள்ளார் ஒரு பொறியியலாளராக பயிற்சி பெற்றவரான நாற்பத்தி ஒரு வயது டத்தோ ரமணன் ஆங்கிலம் மலாய் சீனம் ஆகிய மூன்று மொழிகளில் புலமை பெற்றவர் ஆவார் கோலாலம்பூர் மாநகரில் பதினாறு நிலையங்கள் மூடப்பட்ட நிலையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த எல்ஆர்டி ரயில் சேவை நாளை திங்கட்கிழமை மீண்டும் செயல்பட தொடங்குகிறது கோம்பாக்கிலிருந்து கிளானாஜயா வழித்தடத்திற்கான இந்த எல்ஆர்டி ரயில் சேவை மீண்டும் தொடங்குவதற்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த காலகட்டத்திற்கு இரண்டு தினங்களுக்கு முன்னதாகவே தொடங்கப்படுகிறது என்று போக்குவரத்து அமைச்சர் டத்தஸ்ரீ விகா சோங் தெரிவித்துள்ளார் நாளை காலை மணிக்கு முதல் ரயில் சேவை தொடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஒரு வார காலமாக கொலாலங்காட் தொகுதி வாக்காளர்களை நேரடியாக சந்தித்ததில் அவர்களின் ஆதரவு உற்சாகமூட்டும் வகையில் உள்ளதாக கொலாலங்காட் நாடாளுமன்ற தொகுதியில் பாரிசான் நேஷனல் வேட்பாளராக போட்டியிடும் டாக்டர் மோகனா முனியாண்டி தெரிவித்துள்ளார் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் பந்திங் தெலுக் டத்தோவில் உள்ள பீட்டர் அண்ட் பவுல் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு ஆராதனைக்கு பிறகு நிகழ்வில் கலந்து கொண்டவர்களை டாக்டர் மோகனா முனியாண்டி நேரடியாக சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இதனை தெரிவித்தார் கடந்த ஒரு வாரமாக கோலலங்காட் வாழ் மக்களை வந்து நான் சந்திச்சிட்ருக்கேன் நல்லா சந்தோஷமாக இருக்கு மக்கள் வந்து இங்கே பதினைஞ்சு ஆண்டா பக்கத்தான் ஹரப்பானுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்து பக்கத்தான் வந்து எதெல்லாமே செய்யலை அப்படின்னு மனசால அவங்களுக்கு தெரியும் அதனால இந்த முறை நிச்சயமாக கோலாலங்காட் வாழ் மக்கள் வரிசா நேஷனலுக்கு மாபெரும் ஒரு ஆதரவை கொடுக்க இருக்கின்றார்கள் தற்போது மழை காலமாக இருந்தாலும் வாக்காளர்களை சந்திக்க நேரடியாக செல்லும்போது இன பாகுபாடு இன்றி அனைவரும் பரிசான் நெசலலுக்கு ஆதரவாக இருப்பது அவர்கள் மத்தியில் பெரும் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை காண முடிவதாக டத்து மோகனா முனியாண்டி தெரிவித்தார் Susana Hair Thickening Shampoo Natural Black மற்றும் Natural Brown. Susana Shampoo-வை கையில் எடுத்து முடியில் நன்கு மசாஜ் செய்து 10 நிமிடங்கள் கழித்து வாஷ் பண்ணும்போது உங்கள் தலை முடியை அழகாகவும் மென்மையாகவும் வைத்திருக்கும் Susana Hair Thickening Shampoo உங்கள் ஹேர்ல ஒட்ட ஸ்கின்ல ஒட்டாது. Susana Hair Thickening Shampoo உங்கள் ஹேர் இன்னும் மென்மையாகவே வைத்திற்கும். பிரதமர் தத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரையின் பெரா நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் முன்கூட்டியே நடைபெற்ற வாக்களிப்பின் போது ராணுவ வீரர்களுக்கு தலா முன்னூறு வெள்ளி கொடுக்கப்பட்டதாக கூறியிருக்கும் டத்துஸ்ரீ ஆன்வார் இப்ராஹிம் இவ்விவகாரத்தை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு கொண்டு செல்லலாம் என்று தற்காப்புத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஹிஷாமுடீன் துன் உசேன் தெரிவித்துள்ளார் உண்மையிலேயே அன்வாரிடம் ஆதாரங்கள் இருக்குமானால் அவற்றை அவர் தாராளமாக எஸ்பி எம்மிடம் சமர்ப்பிக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார்காங் ரவுப் வட்டாரத்தில் தண்ணீர் பிரச்சினைக்கு அடுத்தபடியாக புறம்போக்கு நிலங்களில் மூசாங் கிங் டுரியான் மரங்களை நடவு செய்த விவசாயிகளுக்கு பஹாங் மாநில அரசு இழைத்த அநீதி குறித்து நாடாளுமன்றத்தில் தாம் கேள்வி எழுப்பப்போவதாக ரவூப் நாடாளுமன்ற தொகுதியில் ஜாசேகா சார்பில் பகஸ்தான் ஹரப்பான் வேட்பாளராக போட்டியிடும் ஹுய் தெரிவித்துள்ளார் புறம்போக்கு நிலத்தில் விவசாயிகள் நடவு செய்த கிங் டுரியான் மரங்கள் நில பிரச்சினையை பஹாங் மாநில அரசு ஒரு இன விவகாரத்தைப் போல முத்திரை குத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார் உண்மையிலேயே இது இன விவகாரம் அல்ல என்றும் மாறாக விவசாயம் மற்றும் நிலம் தொடர்புடைய அரசு கொள்கை சம்பந்தப்பட்ட விவகாரமாகும் என்றும் ரவுப்பில் சுங்கைச்சாலி போன்ற புறம்போக்கு நிலப்பகுதிகளில் எழுபது மற்றும் எண்பதாம் ஆண்டுகளில் கொக்கோ செம்பனை மற்றும் டுரியான் போன்றவற்றை நடவு செய்யும்படி உள்ளூர் விவசாயிகளை மாநில அரசு ஊக்குவித்தது அவை அறுவை தொடங்கிய பின்னர் விவசாயிகளின் நில விவகாரத்தில் அரசாங்கம் தலையிட்டு ஒரு நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் அந்த நிலங்களை எடுக்க முற்பட்டது இருந்த வரை அந்த நிலத்தை மேம்படுத்தி மூசாங் கிங் டுரியான் மரங்களை நடவு செய்த நிலப்பகுதி கண்மூடித்தனமாக அழிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டது Pakang Manilara Sangtin in the nadavadikai oru podum yechukolla mudiyadu endru Chow Yu Hui vivarithar Dan ini adalah saya saya rasa ini adalah satu tindakan tindasan yang salim. saya tidak boleh terima apa yang tidak telah dibuat oleh kerajaan negeri Dan jika saya dipilih oleh semua rakyat Drop saya memang akan bawa isu ini ke parlimen kerana Busanqing adalah satu aset kepada kawasan Drop Raub digelar sebagai Bandar Musang King. Sebenarnya, tanah haram ini memberi sumbangan Musang King yang terbanyak kepada seluruh Malaysia. Tetapi, kenapa kerajaan tidak menghargai sumbangan petani-petani ini? Ini sangat menyedihkan dan juga tidak boleh diterima. ரவு வட்டாரம் நாடு முழுவதும் மூசாங் கிங் டுரியான் பழங்களை பிரபலப்படுத்திய ஊராகும் அதற்கு பின்னணியில் விவசாயிகள் உள்ளனர் ஆனால் அவர்கள் நடவு செய்த டுரியான் மரங்கள் அழிக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பில் விவசாயிகளுக்கு நீதி வேண்டும் ரவு நாடாளுமன்ற உறுப்பினராக தாம் தேர்வு பெற்றால் இந்த விவகாரம் நாடாளுமன்றத்தில் கொண்டு செல்லப்படுவது திண்ணம் என்று உறுதி அளித்துள்ளார் வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் பதினைந்தாவது பொது தேர்தலை முன்னிட்டு பாரிசா நேஷனல் சார்பில் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதி மற்றும் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் தேர்தல் கேந்திரங்கள் குறித்து அக்கூட்டணியின் தலைவர் ததஸ்ரீ அஹமத் ஜாகித் ஹமேடி மனநிறைவு தெரிவித்துள்ளார் அனைத்து தேர்தல் கேந்திரங்களும் சுமூகமாக செயல்படுகின்றன கடந்த நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற்ற வேட்புமனு தாக்கல் முதல் இன்று வரையில் மாநில அளவிலும் பிடிஎம் என்று அழைக்கப்பட்ட வாக்களிப்பு மாவட்ட மையம் அளவிலும் அவற்றின் செயல்பாடுகள் திருப்தி அளிக்கின்றன என்று ஜாகித் குறிப்பிட்டுள்ளார் கெடா கூலிம் பண்டார்பாருவில் முதல் தவணை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது குடிநீர் விநியோக பாதிப்பு சார்ந்த புகார்களை தாம் அதிக அளவில் பெற்றதாக அத்தொகுதியில் இரண்டாம் தவணையாக போட்டியிடும் பக்கத்தான் ஹராபான் வேட்பாளரான டத்தஸ்ரீ சைஃபுனின் நசத்தியோன் தெரிவித்துள்ளார் ஐந்து வருட காலமாக கூலிம் பண்டார்பாரவில் கெடா மாநில குடிநீர் விநியோக வாரியமான சடாவினால் விநியோகிக்கப்படும் குடிநீர் சேவை தரம் சரியாக இல்லை என்றும் தண்ணீர் அசுத்தமாக இருப்பார் அந்த புகார்களில் தெரிவிக்கப்பட்டிருந்ததாக கூறினார் கூலிம் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் மக்கள் தொகையும் வீடமைப்பு திட்டங்களும் தொழிற்சாலைகளும் பெருகி வரும் பட்சத்தில் அடிப்படை தேவைகளில் ஒன்றாக தண்ணீர் விநியோகத்தின் தரம் உயர்த்தப்படுவது அவசியமாகும் ஆனால் இன்று வரை கூலிம் நகர்ப்புறத்திலும் தோட்டப்புறத்திலும் பல பகுதிகளில் சுத்தமான நீர் கிடைப்பதில்லை என்று சைஃபுடீன் நசத்தியோன் சுட்டிக்காட்டினார் bahawa sada harus punya perancangan jangka panjang kerana masalah ini sudah berlarutan sekian lama penduduk bertambah kawasan perumahan bertambah kawasan industri juga bertambah sudah tentu sada mampu untuk meletakkan estimate atau forecast tentang penggunaan air pandangan saya ianya harus dilakukan secara holistik daripada sumber air Sampailah kepada keupayaan memproses air yang bersih dan sistem penyaliran ke rumah-rumah atau pelanggan. Ini adalah tumpuan saya ketika memahami masalah atau constraint yang ada pada sadar, saya juga mengangkat masalah rakyat untuk perhatian mereka. விநியோகிக்கப்படும் நீர் அசுத்தமாக இருப்பதற்கு நீர் குழாய்கள் உடைந்துவிட்டன பழைய நீர் குழாய்கள் மற்றும் குறைவான நீர் அழுத்தம் போன்ற காரணங்களை சடா கூறினாலும் முறையான நீர் விநியோகிப்பை உறுதி செய்வதில் அந்த நீர் விநியோக வாரியம் ஒரு நீண்ட கால திட்டத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று சைஃபுடின் நசுத்தியோன் வலியுறுத்தினார் காரணம் இந்த பிரச்சனை ஒரு நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது இதனை உடனடியாக தீர்க்க வேண்டிய அவசியத்தில் சடா உள்ளது என்று

எல்ஆர்டி ரயில் சேவையில் கிளானா ஜெயா வழித்தடத்தை பயன்படுத்தும் பயணிகள் குறிப்பாக மை பிப்டி பயண அட்டையை கொண்டிருப்பவர்களுக்கு இழப்பீடாக ஏழு நாள் இலவச பயணத்தை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுவர் என்று இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது கோலலம்பூர் மாநகரில் கிளானாஜயா வழித்தடத்தில் பதினாறு நிலையங்கள் மூடப்பட்டதால் எல்ஆர்டி ரயில் சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் அதனால் ஏற்பட்ட சிரமங்களுக்கு பயணிகளுக்கு இழப்பீடாக ஏழு நாள் இலவச பயணச் அனுமதிக்கப்படுவதாக பிரசாரணா நிறுவனம் அறிவித்துள்ளது இந்தான் ஜங்காட் ஜோங் பகுதியில் கடும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் தாங்கள் பெரும் பரிதவிப்புக்கு ஆளாகியுள்ள வேளையில் தங்களுக்கு உதவவும் ஆறுதல் கூறவும் அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிடும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற வேட்பாளர்கள் யாரும் தங்களை எட்டி பார்க்காதது குறித்து அப்பகுதி மக்கள் இன்று ஏமாற்றம் தெரிவித்தனர் சுமார் நூறு குடியிருப்பாளர்களை கொண்டுள்ள ஜங்காட் ஜோங் லோரோங் மிஸ்ராவில் வெள்ளத்தின் காரணமாக தற்போது அவர்கள் அப்துல் ரஹ்மான் தா இடைநிலை பள்ளியில் தற்காலிகமாக அடைக்கலம் புகுந்துள்ளனர் பொது தேர்தல் காலகட்டத்தில் வாக்காளர்களை கவர்வதற்கு அரசியல் கட்சிகள் பல்வேறு நூதன முறைகளை பின்பற்றுவது வழக்கமான ஒன்றாகும் ஆனால் கெடா சிக் மாவட்டத்தில் பாஸ் கட்சியினர் ஒரு போயிங் விமானத்தை இறக்கி பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளனர் மூங்கில்களால் ஒரு விமானத்தை போல வடிவமைத்து அதில் வர்ண காகிதங்களை ஒட்டி சிக் கம்போங் பத்து பெசார் கிராமத்தில் பாஸ் ஆதரவாளர்களால் நிறுத்தப்பட்டுள்ள அந்த போயிங் அலங்கார விமானம் பலரின் கவனத்தை ஈர்த்து வருகிறது பினாங்கு துன் டாக்டர் லிம் சோங் யூ நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலையில் நிகழ்ந்த விபத்தில் இரண்டு பெண்கள் மரணமடைந்தனர் அதிகாலை மூன்று ஐம்பது மணி அளவில் டொயோட்டா அவன்சா வாகனத்தில் அறுவர் பயணம் செய்த வேளையில் அந்த வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது ஓட்டுநரை தவிர இதர ஐவர் வாகனத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டதில் இருபத்தி ஐந்து மற்றும் ஐம்பத்தி நான்கு வயதுடைய இரு பெண்கள் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக வடகிழக்கு மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி பி சோபியான் சந்தோங் தெரிவித்தார் இதர மூவர் கடும் காயங்களுடன் பிணாங்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் பிர்ஹான் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்